வணக்கம் கதம்பன் நேர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு வட்டுக்காய் வெள்ளைக்கறியை பிடிச்சி ரெண்டு காட்டுறேன். இது வட்டுக்காய் எடுத்திருக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் எடுத்திருக்கிறேன், எண்ணெய் இருக்குது கொஞ்சம், இது தேங்காய் பால். இதில் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு எடுத்திருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான இந்த கறி வைக்கிறதுக்கு. இது வெள்ளை கறி வைக்க போகிறோம். இந்த வட்டுக்காயை நாங்கள் தட்டி எடுக்க வேணும். இப்படி இதை வெட்டி போட்டு இது கழுவி, இதெல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். இப்படி வெட்டணும், இப்படி தட்டணும், இப்படி தட்டி. ஏனென்றா இதுக்குள்ள நிறைய பருப்பு இருக்கும், அதால் இதை தட்டி போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணியில் நாங்கள் கழுவணும். கழுவுனா தான் இதுக்குள்ளே இருக்கிற பருப்பு எல்லாம் போகும். இந்த பருப்போட சமைச்சா கொஞ்சம் நிறைய நல்லா டேஸ்ட்டாக இருக்காதுன்னு. இப்படி தட்டணும் நாங்கள். இப்படி எல்லாத்தையும் நான் தட்டி போட்டு உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்ட்டு திரும்ப காட்டுறேன். இப்போ நான் வட்டுக்காயை எப்படி சமைக்கிறதுண்டு செய்கிறேன். இந்த வட்டுக்காயெல்லாம் தட்டி கழுவி வச்சிருக்கிறேன். இப்படி தட்டுனா சரி, தட்டி போட்டு அது கழுவுனா கொஞ்சம் அந்த இருக்கிற பருப்பெல்லாம் போயிடும். அதோட சித்த மிளகாயும் போட்டு வச்சு, பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ தட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் தாளிக்க வேணும். இதை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தட்டி கொஞ்சம் சூடாகட்டும், நாங்கள் தாளிப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டாலும் நல்லா இருக்கும். நான் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து விட போகிறேன். சூரியகாந்தி எண்ணெயும் விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து சமைக்க போகிறேன். இது சூரியகாந்தி எண்ணெய் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா நாங்கள் தேங்காய் பாலும் விடுறபடியாக நிறைய எண்ணெய் தேவையில்லை. இது நல்லெண்ணெய், நல்லெண்ணெயும் விடுறேன், இவ்வளவும் போதும். இப்போ கடுக போடுறேன், சீரகம், பெருஞ்சீரகம், இப்போ கருவேப்பிலை இல்லாதபடியே நான் போடலை, கருவேப்பிலையை போட்டால் நல்லா. வெங்காயம் போடுறேன், நல்லா இருக்கும். கத்தரிக்காய் மாதிரி தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ குறை கொஞ்சம் மிச்சம் இருக்கிற உப்பை போடுறேன். இது இப்போ நான் சமைக்கிறது மூன்று பேர், ரெண்டு பேருக்கு இல்லாட்டி மூன்று பேருக்கு அளவானது. இவ்வளோ வதங்கினது போதும். இப்போ நான் காய போடுறேன். வட்டுக்காய உப்பு போடுறேன்,
உப்பு போடாட்டி நாங்கள் திரும்பவும் போடலாம். சொல்ல மறந்துட்டேன், நான் மஞ்சளும் வேணும், மஞ்சளும் போடுவோம் வீட்டில். இப்போ இப்படி நான் கொஞ்சம் கிண்டி போட்டு இது நாங்கள் வதங்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷத்தால் தான் நாங்கள் திரும்பவும் திறந்து பார்ப்போம். இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் அவியறதுக்கு. அவிய மட்டும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துருப்போம். இடைக்கிட நாங்கள் இதை திறந்து கொஞ்சம் கிண்டி விடலாம். தானே தண்ணி விடுது, தண்ணி இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம். இது கொஞ்சம் தண்ணி விடுறபடியாக தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் அடுப்பையும் கொஞ்சம் குறைச்சி வைச்சா நல்லா. இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறேன். திரும்ப வந்துடுறாங்க கிண்டி விடுவேன். கொஞ்சம் தண்ணி காணாத தண்ணி விடுறேன். ஆவியாகும். இப்போ வதங்கி தாண்டி திறந்து பார்ப்போம். வதங்கிட்டு இப்போ நான் தேங்காய் பழம் திரும்ப கொஞ்சம் மூடி வைக்கிறேன் அவியறதுக்கு தேங்காய் பால். இப்போ எப்படி இருக்குதாண்டு திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். இது சோறோடு சாப்பிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றுவேன். இப்போ நான் இந்த கறியை வேறு பாத்திரத்தில் மாற்றுறேன். இப்போ சுவையான வட்டைக்காய் செய்து முடிஞ்சுது. இதை நாங்கள் சோறோட சாப்பிட நல்லா அரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா எனக்கு ஆதரவு கொடுங்கள், எல்லாருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.